முதலாளி கற்பூரத்தை கொடுத்துங்க. உன்னை விட்டா உலகத்துக்கே சுத்து போட்டிருக்க, யார் வீட்டு காசு யார் வீட்டு சூடா? புடுறா மகனே, நீ சுத்துறா அப்படியே புடுறா. நீ செஞ்சதான் அவனு செஞ்சா மகனே, அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. செதுகையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். வெறுமண்ண போட்டு இந்த பிராடு போறாரு. நானாவது பரவாயில்ல, கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதர்கா போட்டார்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக், நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832 எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கு எது உங்க பரம்பரை? அப்படி சொல்றா பல்லா? பெருசா இருக்கு. நீ சாப்பிடற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காய போகும்? முதலாளி இந்த கல்லையாவது விட்டு போவீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா, போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. ஏண்டா மகனே, வண்டி தள்ளிட்டு வர்றியே, டயர் தேஞ்சிடாதே. ஏய், எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டிய. மாமா இல்ல மாமா, அது எவனோ? மாமா நிலுங்க மாமா, அட நிக்க மாட்டேன். மாமா விட மாட்டேன். மாமா வண்டி வாடா. நிலுங்க மாமா, சட்டை கழிச்சுவோம். மாமா சட்டை கழிச்சிருவியா? என்னமாமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுங்க, உட்காந்துருக்கேன். இப்படி நீங்க ஓடுறீங்களே. அடடே மாப்பிள, என்ன மாப்பிள, நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். சாயந்தரத்துல இருந்து இங்கேயாவா இருக்கிற? பாரு மாப்பிள, உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை, நான் அவசரமா போயிட்டு வந்தேன். அப்ப நானா ஊருக்கு போ? நீங்க போயிட்டு போறீங்க? அது சொல்ல முடியாது, விடிஞ்சாலும் விடிஞ்சிரு. நீங்க போயிட்டு மெதுவா வாங்க, நான் சாப்பிட்டு இங்க படுத்து. என்ன சாப்பிட போறியா? டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா, போற நிறுத்துற. போய் போய் வாண்டா அக்கா. பாஸ்து பாத்தியா? உள்ள கூதுறாடா, கூந்துரு வாண்டா. அத்த மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ, கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு இத கவனிப்போம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்ல தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன், வழியில உள்ள வெட்டி போட்டு ஜம்ப் பண்ணி வந்துட்டல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏன் ஏண்டிய? ஏன் ஏண்டிய? நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை துரத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பில் உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்த கலர் கலரா அப்பளம் பொறிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டுருக்கு. பாப்புல அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாரடா. வீட்டு சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அத நம்பி நீ ஏமாறாத, நீ போ மாப்ள. ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரு எனக்கு? ஆமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா, ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனதும் போறி போத்திரி கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா மாமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டு இருக்கேன். அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்டா நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டுறான். இருக்க குழம்பு ஓடிடும், குளிப்பறிச்சுக்கிறேன். சட்டியோட தூக்கி ஊத்துறேன். மாமா அரிசி பிரியாணி அரிசியா? இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சன் அடிச்சீங்க? விரதம், தண்ணி விடுறே. அத்தை சுட்ட வட அடடா, என்ன பிரமாணம் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டது இல்ல, தண்ணி குடுறே. அக்கா சுட்ட அப்பளம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அது ஊர்காடா. நிறுத்துறா, இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறதில்லை.
சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாளன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன், அவத்தே வச்சிடறா. அப்படின்னா முதல்ல செஞ்சிருக்கணும். பாத்தீங்களா இலையை என்ன வழி வலிக்கிறான். நம்ம இருக்கிறமே இலையை விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். ஓ மச்சான், இன்னும் பாக்குறான், அதையே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்குதான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம், இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. ஆமா சாப்பாட்டுல ஊறு இருந்துச்சுல, அத தொட்டு சாப்பிடணும். நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி, தூக்கி விட்டுமா மச்சான். ஏமா ஏமாவோட உதைக்கிறீங்க.